ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம், இயல் ரெண்டு எடுத்துக்காட்டி 20 பார்க்கும். என்ன கொடுத்துருக்கோம், மலரின் பிறந்த நாள் 20/11/1999, 5/10/2018 அன்று உள்ளபடி அவளுடைய வயதை கணக்கிடுவோம். ஒருத்தி பிறந்த நாள் கொடுத்துருக்காங்க, இந்த டேட்டு ஒரு பர்டிகுலர் டேட்டு கொடுத்து அப்போ அவளுக்கு வயசு என்னன்னு கேட்குறான். ஸோ நம்ம என்ன செய்யணும், இது ஆண்டு இது மாதம் இது நாள், அதை முதல்ல பிரித்து எழு. ஆண்டு மாதம் நாள், ஓகே. எது பெருசு, இதானே பெருசு. அப்போ 2018 பத்தாவது மாதம் 5வது நாள் என்ன வயதுன்னு கேட்குறாங்க அவளுக்கு. அவள் பிறந்த வருஷம் 1999, 11/20/1999, ஓகே. இப்போ நம்ம ரெண்டுக்கு இருக்க வித்தியாசம் என்னன்னு பார்க்க போகிறோம். 5/20 போகாது. ஸோ இங்கேருந்து ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம், பாரோ பண்ண போகிறோம். கடன் வாங்கையில் இந்த 10 இங்கே 1 கொடுத்தா என்ன ஆகும், இங்கே 9 ஆயிரும், ஓகே. இந்த மாதத்துலேருந்து இங்கே 4 வரையில் இங்கே என்ன ஆயிரும், 30 ஆட் ஆகும். ஏன், ஒரு மாதத்துக்கு எத்தனை நாள் அப்படிங்கல, 30. அதனால் இது என்ன மாதம் பார்த்துக்கோங்க, அக்டோபர் மாதம். ஸோ 30 இங்கே கடன் கொடுத்துரும். ஸோ 30 5 சேர்ந்து 35 ஆயிரும். 35/20 கழிக்கணும், இங்கே வருவோம். 9/11 போகாது. ஸோ இந்த வருஷத்துலேருந்து இங்கே ஒன்றா கடன் கொடுக்குறோம். வருஷத்துலேருந்து மாதத்துக்கு கடன் கொடுக்கல, 12 தான் ஒரு வருஷம். ஸோ இந்த ஒரு ஆண்டு இங்கே வரையில 12 + 9 என்ன ஆயிரும், இங்கே 21 ஆயிரும். என்ன ஆயிரும், 21 ஆகும். இங்கே 1 கொடுத்துட்டோம். ஸோ இங்கே என்ன ஆயிரும், 2017 ஆயிரும். இப்போ சப் பண்ணிக்கலாம். 35/20 கழித்தோம்னா 15, ஓகே. கவனம், 21/11 போச்சுன்னா 10, 17/11 1999 கழிக்க போகிறோம், 8, 17/9 போச்சுன்னா 8, இங்கே 0, 10, 10/9 போச்சுன்னா 1, இங்கே பார பண்ணியிருக்கோம், 9/9 போச்சுன்னா. அப்போ அவள் வயசு 18 10 15 நாட்களாகும். ஸோ நம்ம இப்படி பாரோ பண்ணையில் கவனம், இங்கே மாதத்துலேருந்து 1 பாரோ பண்ணையில் நாட்களுக்கு வரையில் 30 ஆட் ஆகும். ஆண்டுலேருந்து இங்கே 1 வரையில் 12 ஆட் ஆகும். அப்புறம் சாதாரணமாக இது கழித்தல் மாதிரி, ஓகே.